ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளவர்ஹார்னோட லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா 10 to 12 years ரிசல்ட் வரும். இதுவே பக்கத்தில் யார்ட்டையாச்சும் கேட்டிங்கன்னா 2 years, 3 years, 4 years அதுக்குள்ளே இறந்துருச்சுப்பா அப்படின்னு சோகமாக சொல்லுவாங்க. இதிலே எக்ஸப்ஷன் சில பேர் மட்டும் 7 years அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்டலாம் நீங்கள் என்ன ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னா சின்ன வயசில் கொஞ்ச நாள் பெல்லட்ஸ் ஃபீட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் போக போக பிளட் வேர்ம்ஸ், அப்புறம் வீட்லேயே ஹோம்மேட் ஃபுட் ஃபீடான ஷ்ரிம்ப் அதெல்லாம் தந்தேன்னு சொல்லுவாங்க. ஹோம்மேட் ஃபீடை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் மீட்டுனா ஷ்ரிம்ப்பு அதெல்லாம் ஃபீட் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ்னால் குக்கும்பர், பூண்டு, கேரட், பீஸ் இதெல்லாம் ஃபீட் பண்ணலாம். பொதுவாக குக்கும்பர் எப்படி ஃபீட் பண்ணணும், ஃபீட் பண்ணால் நார் சத்து இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் பூண்டு, கேரட்டு, பச்சை பட்டாணி இதெல்லாம் எப்படி ஃபீட் பண்ணணும், ஃபீட் பண்ணால் என்ன பெனிஃபிட்டு, அது அந்த அவேர்னஸ் நிறைய பேர்த்துக்கு இல்லை. ஸோ இந்த வீடியோவில் பூண்டு, கேரட், பச்சை பட்டாணி எப்படி ஃபீட் பண்ணணும், ஃபீட் பண்ணால் என்ன பெனிஃபிட்டு இதுதான் இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் மொதல் வெஜிடபிள் யாருன்னா பூண்டு. பூண்டுங்கிறது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான மெடிசினல் குவாலிட்டி கொண்ட ஒரு வெஜிடபிள். நமக்கே வயிறில் ஏதாவது கோளாறுனா பூண்டை நசுக்கி தருவாங்க. இது வந்து ஒரு நேச்சுரல் டீவர்மிங் ஏஜென்ட்னு சொல்லலாம். வயிறை வந்து அப்படியே சுத்தப்படுத்திடும். இதை எப்படி நீங்கள் ஃபீட் பண்ணலாம்னா கார்லிக்கோட சாறு இருக்குது பார்த்தீங்களா, கார்லிக் எக்ஸ்ட்ராக்ட் இல்லைனா கார்லிக்கோட பவுடரை ஸ்மால் குவான்டிட்டி எடுத்து உங்களுடைய பெல்லட்டு இல்லைனா உங்களுடைய ஹோம்மேட் ஃபுட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஷ்ரிம்ப்பு நறுக்கி வச்சுருப்பீங்களா அதில் கலந்து அப்படியே ஃபீட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது வெஜிடபிள் யாருன்னா கேரட். கேரட்டு பார்க்குறதுக்கே கலராக ஆரஞ்சு கலரில் இருக்கும். கேரட்டில் ஆஸ்டாசாந்தின்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்குது. ஆஸ்டாசாந்தின்கிற ஒரு பிக்மெண்ட் எந்த ஒரு பெல்லட் இல்லைனா எந்த ஒரு ஃபீடில் இருந்தாலும் உங்களுடைய ஃப்ளவர்ஹார்னுக்கு ரெட் கலருங்கிறது வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஷ்ரிம்ப்லேயும் அந்த ஆஸ்டாசாந்தின் பிக்மெண்ட் இருக்குது. மூணாவது வெஜிடபிள் என்னென்னா பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணியை நீங்கள் தோல் உரித்து வேக வச்சும் தரலாம், தோல் உரித்து வேக வைக்காமையும் தரலாம், அப்படியே ரவாவும் தரலாம். பச்சை பட்டாணியை தரதுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஃபேக்ட் என்னென்னா அது வந்து கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் அதோடைய வேஸ்ட் வந்து ஒழுங்காக ப்ரொடியூஸ் பண்ணாமல் வயிற்றுக்குள்ளாரே அப்படியே அடைச்சிக்கும். அது அந்த 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 கான்ஸ்டிபேஷனை அது நீக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்விம் பிளேடர் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ஏன்னா கேரட், பச்சை பட்டாணி இதெல்லாம் தரும்போது அதுக்கு வந்து நீங்கள் நார் சத்தும் சேர்த்து தரீங்க. உங்களுடைய ஃப்ளவர்ஹார்னுக்கு ஒரு லாங் லைஃப் ஸ்பேன் இருக்கணும்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே உஷாராக இருக்கணும். அதாவது ஃப்ளவர்ஹார்னை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்பயே நீங்கள் கவனமாக இருக்கணும். வாங்கும் போது நீங்கள் ஹோம் ப்ரீட் ஃப்ளவர்ஹார்ன்ஸ் வாங்குங்க, நல்ல குவாலிட்டியான ஹோம் ப்ரீட் ஃப்ளவர்ஹார்ன்ஸை வாங்குங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா ஹோம் ப்ரீட் ஃப்ளவர்ஹார்ன்லாம் நம்ம நாட்டு மாடு மாதிரி, இதுவே இம்போர்ட்டட்லாம் ஜெர்சி இந்த சிந்து மாடு மாதிரி இதுங்கெலாம் பால் அதிகமாக தரும், ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டியாக தராது. நாட்டு மாடுலாம் கம்மியாக பால் தந்தாலும் குவாலிட்டியாக தரும். இதை நான் எதில் உவமைப்படுத்தி நான் சொல்கிறேன்னா அதோடைய லைஃப் ஸ்பேன் வச்சு உவமைப்படுத்தி சொல்கிறேன். அப்புறம் என்னுடைய சார் ஒருத்தர் ஃப்ளவர்ஹார்ன் ப்ரீட் பண்ணுறாரு, ஒரு ப்ரீடிங் ஃபார்மே வச்சுருக்கிறாரு, ஒரு கிளினிக் ஒரு ஃபிஷ் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறாரு குளத்தூரில். அவரோட சேனல் ஃபிஷ் டாக்டர் இந்தியா, நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங் கான்டெஸ்ட், அதுக்கப்புறம் நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற வீடியோஸ் நிறையா மேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ ஸ்டே டியூன்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது நல்லா ஹெட் பாப்பாக இருக்கிற ஹோம் ப்ரீட்ஸ் அதாவது மேக்மா, எஸ்ஆர்டி, கமாலாவ் இந்த ப்ரீடில் ஃப்ரைஸ்லேயே ஹெட் பாப்பாக இருக்கிற ஹோம் ப்ரீட்ஸ் வேணும்னா நம்ம ராஜாராமன் சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவருடைய எல்லா வீடியோலேயும் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் சேனலை விசிட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை ஒரு உங்கள் காண்டாக்ட்ஸில் உள்ள ஃப்ளவர்ஹார்ன் கீப்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை 4 பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்ப்போம். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஹாப்பி ஃப்ளவர்ஹார்ன் கீப்பிங். பை.